வணக்கம். இன்னைக்கு காலிவுட்ஸ் நியூஸ்ல நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா சாலரி வாங்குற டாப் 10 ஆக்டர்ஸ் பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ். தொடர்ந்து நல்ல படங்கள் நடிச்சு எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வச்சு பயங்கரமா கலக்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி சார் தான் நம்மளோட ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல நம்பர் 10ல இருக்காரு. இந்த வருஷம் ஆக்டர் ஜீவாக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் அவரோட மார்க்கெட் லெவல் அப்சைட்ல தான் இருக்கு. நம்மளோட ரேட்டிங்ல ஜீவா 9th பொசிஷன்ல இருக்காரு. கமர்ஷியலா நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தவர் தான் நடிகர் விஷால். ஹாட்ரிக் பற்றிய தொடர்ந்து அவரோட சாலரியும் கூடிட்டே போகுது. இதனால விஷால் 8th பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காரு. கமர்ஷியல் சக்சஸ் பிளஸ் ஓன் ப்ரொடக்ஷன் வெற்றிகளில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம தனுஷ் சார் சாலரி ரேங்கிங்ல 7th பொசிஷன்ல இருக்காங்க. ஹிட் ஆனாலும் ஆகலனாலும் ஃபீமேல் ஃபேன்ஸோட சப்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால ஃபேமிலிஸ் இவரோட படத்தை பார்க்கறதுக்காக கியூல நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சூர்யா நம்மளோட சாலரி ரேங்கிங்ல 6th பொசிஷன்ல இருக்காரு. இவரோட முயற்சிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. 5th பொசிஷனில் இருக்கிறது நம்ம விக்ரம் சார். அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற சேலரி தான் கொடுக்குறாங்கன்ட்டு அவர் பண்ணுற எஃபர்ட்லேருந்தே நம்மளுக்கு தெரியும். கமர்ஷியல் ஹிட்டாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் ஓரியன்ட் ஹிட்டாக இருந்தாலும் சரி, இவரோட மார்க்கெட் என்றைக்குமே குறையவே குறையாது. 4th ரேங்கிங்கில் இருக்கிறது நம்ம அஜித் சார். ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ்னு மொத்த யூனிட்க்கும் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகி 1 வீக்குள்ளேயே ப்ராஃபிட் வர வைக்கிற ஒரே ஆக்டர் நம்ம விஜய் சார். சாலரி ரேங்கிங் லிஸ்ட்ல 3rd பொசிஷன்ல இருக்காரு. தானே டைரக்ஷனும் ஆக்டிங்கும் பண்றதுனால இவரோட மாஸ் என்றைக்குமே குறையறதில்ல இவரோட சாலரி போல. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நம்மளோட சாலரி ரேங்கிங்ல 2nd பொசிஷன்ல இருக்காங்க. தெரியும் இப்ப நாங்க யார பத்தி சொல்ல போறோம்ட்டு. இவ்ளோ ஏன், ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கூட தெரியும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெய்ட் ஒன்லி கோலிவுட் அண்ட் இந்தியன் சினிமா ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆல்வேஸ் நம்பர் 1. மீண்டும் அடுத்த கோலிவுட் நியூஸ்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.